சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணா. எப்பவும் போலதான், அஸ் யூஷுவல் காமெடி எப்பவும் போல. அரண்மனை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இன்னுமே காமெடி வந்து இன்னும் நல்லா அப் டு தி மார்க் ஒர்க் அவுட் ஆகலாம் தோணுச்சு. பட் ஆவரேஜா கொஞ்சம் பரவாயில்ல. பட் லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல ஒரு காமெடி ட்ராக் வருது, அது சான்ஸ் இல்லை, அவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டு இருந்தாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, செகண்ட் ஹாஃபும் போர் அடிக்கல. ரெண்டு ஹாஃபும் பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு போயிருக்காங்க. லேக் எல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு பாக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட் தான் அது. அதாவது மற்ற 3 பார்ட்ஸ் போயிருக்கு இல்லையா, அதை தவிர்த்து ஃபோர்த்தில் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மர்டர் பேஸாக இருக்குமா அப்படின்னு ஸ்டார்ட் அப்பில் இருந்த மாதிரி இருந்தது, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அது கொண்டு வந்து த்ரில்லர் கொண்டு முடிச்சாங்க நல்லபடியாக. நல்லா சூப்பராக இருந்ததுமா, பேய் பண்ண எப்பவுமே பிடிக்கும், அதனால் காமெடி நல்லா இருக்கு. பசங்களுக்காக தான் பேய் பணம் வரும், பசங்களுக்காக நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பயானா கிடையாது, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்ததுண்ணா, ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. கான்செப்ட் வந்து நல்ல, இது வந்து ஹாரராக இல்லாமல் ஒரு ஃபேண்டசியாக நல்லா இருந்தது, நல்ல ஒரு புதுசாக இருந்தது. ரெகுலர் அரண்மனை மாதிரி இந்த பழி வாங்குற கதை, சாவடிச்சுட்டு வந்து பழி வாங்குறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டாக படம் ஓப்பனிங்லேயே அந்த ஃபேண்டசியை நம்மளுக்கு கொடுத்துட்டு அதை வச்சு கதை மூவ் ஆகுறதால நல்லா இருக்குது. நல்லா ஆ, அதுதான் அதுதான், அது வந்து படம் ஆரம்பிக்கிறப்பவே அந்த பாக்கோட இன்ட்ரடக்ஷன் தான் காட்டுறாங்க. ஸோ அதனாலே நம்மளுக்கு அந்த க்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது, என்ன நடக்கும்ன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதோட சேர்ந்து நம்ம ஊர் அம்மன் அது எல்லாமே கரெக்டாக என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே கலந்து சூப்பராக எடுத்துருக்காங்க. ஆனால் தமிழா நல்லா பண்ணியிருக்காங்க சார், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, நல்லா மெச்சூராக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. தமிழாக்கு எஸ்பெஷலி ரெகுலராக வந்து ஒரு டான்ஸு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மூவி தான். அதுதானே கிளைமேக்ஸ், எல்லாருமே அதுதான், அது வச்சாதான் சுந்தர்சி படம் நம்புகிறாங்கன்றதுக்காக வச்சுருக்காங்களே தவிர அதுக்கும் படத்துக்கும் கதைக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஆ யா தலைவி, கண்டிப்பாக 90s கிட்ஸோட கனவு கண்ணி வந்தாங்க, அது அன்எக்ஸ்பெக்டட். ஆக்சுவலி நல்ல ஒரு சாமி பாட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல வைப் கொடுத்துட்டு நல்ல ஒரு சமாட்டம் நல்லா இருந்தது, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. கதையோடு பார்க்குறப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக செட் ஆகிருந்தது. இந்த லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது சார், நல்லா கதை மூ போர் இல்லாமல் போச்சு, அவ்வளோதான். இல்லை சார், பெருசாக இல்லை. ஏப்பா 1.5 மணி நேரம் என்னால் தாங்க முடில, கொஞ்சம் தூக்கம் கூட வர மாதிரி தான் இருந்துச்சு, ஏதோ போய்கிட்டு இருந்துச்சு, ஓடாத செக்கில் ஒரு வேப்பங்கொட்டையை போட்ட மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியாக வச்சாங்க பாரு ஒரு பாட்டு வச்சு அந்த பாப்பாவை காப்பாற்றுற சீனை, அதுலேயே படம் ஃபுல்ஃபில்லு, எல்லாத்துக்குமே பூம்ஸு, யாருமே வந்து கடைசியாக பையனுங்களாம் ஆட ஆரம்பிச்சுட்டானுங்க சாமி பாட்டுக்கு. புஷ்பக்காவும் அவங்களும் சிம்ரன் அம்மாவும் ஆடுறப்ப இந்த பையனுங்களே பாட்டை போட்டுட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஒரு வட்டம் பார்க்கலாம், 3 விட கொஞ்சம் 4 வந்து தாய்மையை காட்டியிருக்காங்க. ஏதோ ஒரு 3 ஜாதகத்தில், அதாவது 10 வருஷம் கேப்பில் யாரோ 2 பேர் இறந்து போயிடுறாங்க, 3வது அந்த குழந்தையை காப்பாற்றுறாங்க, அது தெய்வ சக்தியால் தான் முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை காத்துறது தாய்மையில் தமனா வந்து ஸ்கோர் பண்ணிச்சு. இது வரைக்கும் நம்ம இனிமேல் கவர்ச்சி கண்ணியாக பார்க்கவே வேணாம், ஒரு தாயாகவே பார்த்துக்கலாம், சீக்கிரம் அதுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், சூப்பராக இந்த படத்தோடையே கல்யாணம் ஆகிடணும், தாய்மையில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகேவா, குழந்தைய காப்பாற்றுறது தான் படம், கண்டென்ட் வந்து குழந்தைய காப்பாற்றுறது ஒரே வரி, அவ்வளோதான். வேறு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, அதில் குறிப்பாக வந்து சொல்லவே வேணாம், தமனா தாய்மையில் செம்மையாக பண்ணியிருக்குது. அதான் வாய்தா இல்லாத வக்கீல், வாயிலே போடுற வக்கீல், 10 நிமிஷத்தில் அவருக்கு போட்ட காசை 10 கோடி 20 கோடி எடுத்துருவார். நீங்களாம் வந்து நல்லா இருக்குதுன்னுனாலும் அவர் கவலைப்பட மாட்டார், நல்லா இல்லைனாலும் அவர் கவலைப்பட மாட்டார். ஓகேவா, அந்த மாதிரி டீமு ஆட்டோமேட்டிக்காக அது ஓடிடும். ஓகேவா, சூப்பர், போர்லாம் அடிக்கலடா, அதான் 1.5 மணி நேரம் என்ன பண்ணுறது உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகேவா, ஆனால் 10 நிமிஷத்தில் 1.5 மணி நேரம் லாஸ்ட்டு 1.5 மணி நேரத்தில் படத்தை முடிச்சுட்டாங்க, ஒரு பாட்டை போட்டு படத்தை முடிச்சுட்டாங்க, போட்டதை அள்ளி முடிச்சுட்டாங்கடா. ஆமாம், வீட்டு கணேசு யோகி பாபா முந்திட்டார், சூப்பர் சூப்பர் காமெடி, 2-3 பேரும் நல்லா பண்ணிட்டாங்க. யாரு, அதான் ஒரே ஒரு பாட்டு தான், இவங்கெல்லாம் பண்ணினதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, லக்க 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 லக்கன்னு வருவார் பாரு வேட்டையனா, எதில் சந்திரமுகியில் அந்த மாதிரி 2 பேர் வந்து அடித்து தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அதனால தான் அந்த சீனே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த கடைசி பாட்டு தான்டா சொல்கிறேன். ஆ, எழுத்து போகிறப்ப பாட்டு வரலையா, இந்த பாட்டு தான் முடிஞ்சு. த்ரில்லிங்லாம் வந்து நமக்கு எதுக்குமே, நாங்கள்லாம் பயப்படுறவங்கள தமிழ்நாட்டுக்காரங்க, இனிமேல் நாங்கள் பயப்பட மாட்டோம்,
பயப்படக்கூடாதுன்றதுக்காக எங்கள் சந்தான அண்ணன் ஹாராரெலாம் வந்து சும்மாருன்னு தில்லுக்கு துட்டிலே சொல்லிட்டாரு. அதுவும் இன்னொரு ஆதிரா சீரியல்லையும் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சும்மா நாங்கள் காமெடியாதாண்டா எடுத்துக்குவோம், அவ்வளோதான் டைம் பாஸ், அவ்வளோதான் சினிமாவை டைம் பாஸாக காட்டியிருக்கிறாரு. மக்களை ஏமாற்றாமல் சினிமானா டைம் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுந்தர் அண்ணன். ஓகேவா, ஆல்ரெடி ஓகே, சூப்பர், போட்டா காசு அவங்க எடுத்துருவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, தமனாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அப்புறம் டான்ஸ் நல்லா இருந்துச்சு, ஹிப்ஹாப் ஆதியோட சாங்கு மியூசிக் எல்லாம் நல்லா இருந்துச்சு. காமெடி ஓவரால் ஓகே தான், ரொம்ப இல்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ண விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது காமெடிலாம், ரொம்பலாம் இல்லை. ஆ, த்ரில்லர் எக்ஸ்பெக்ட் பண்ண விட நல்லாவே இருந்துச்சு, த்ரில்லராக இருந்துச்சு. ம், பார்க்கலாம் பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு காமெடி, நல்லா இருக்கு. பேய் ரொம்ப இதாக இருக்கு ப்ரோ, இல்லை எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்கு, படம் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே, அது நல்லா நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம் பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. அதுலையா ஹீரோயின் தான் பிடிச்சிருந்துச்சு. நார்மலாக ஒன் டைம் வாட்சபிள், என்னங்க குழந்தைங்களாம் வந்தாங்க, குழந்தைங்களாம் வந்தோம், ஏதோ காமெடியாக இருந்துச்சு, எதோ பேய் படம் மாதிரிலாம் இல்லை, ஜாலியாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஆ, சரி ஒன் டைம் பார்க்கலாம், நார்மல். ஆ, கொஞ்சம் நல்ல காமெடி தான். இல்லைங்க சார், நமக்கு நாங்கள் பழசுலாம் பார்க்கல, சும்மா நீங்கள் வந்தோம் ஃபேமிலியாக, அண்ணன் ஃபேமிலி கூட, நார்மலாக இருந்துச்சு, ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் அவங்க வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க, கரெக்டாக இருக்கு, நல்லா நல்லா ஒர்க்கராக இருக்குது. பட் இன்னும் காமெடி வந்து ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா இருந்தது லாஸ்ட் டைமில். அம்மா சென்டிமெண்ட் ஓகேடாங்க, அம்மா சென்டிமெண்ட்டு சாமி சென்டிமெண்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஓகேடாக இருக்குது. ஆனால் நார்மல் ஆடியன்ஸ் கண்டிப்பாக நல்லா கனெக்ட் ஆகும்னு தோணுது எனக்கு. எல்லாமே ஆஷிஷும் நல்லா அழகாக வந்து நடிச்சிருக்காங்க, எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் செலெக்ஷன் தான் ரொம்ப வந்து ப்ளஸ்ஸாக இருந்தது, ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் சிஜி ஒர்க்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை படத்துக்கு. ஒரு நாள் படம் பார்க்கலாம், ஒன் டைம் பார்த்து பட்ஷோவில் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். படமா ஓகேண்ணா, வெளியே வந்தது பிடிச்சிருந்தண்ணா லாஸ்ட்டாக.